ஓம் சாந்தி. பரலௌகீக தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாவார். அவர் வருவதே சங்கம யுகத்தில், கலியுகம் முடியும் நேரம், சத்தியுகம் வருகின்ற நேரம், இரண்டும் கூடுகின்ற காலகட்டத்தில் தான் சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது தான் வருகிறார், பக்தர்களுடைய பக்தியும் முடிவடைகிறது. அப்பொழுது தான் தந்தை வந்து நமக்காக சொர்க்கத்தை படைக்கின்றார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று அவர் வாயால் கூறுகின்றார். பாருங்கள், இப்போது நீங்கள் பெரிய மனிதர்களாக ஆகிறீர்கள் என்று கூறுகிறார். எந்த நிலையிலிருந்து எந்த நிலையாக? மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகின்றோம், அதற்குரிய தகுதியை பெறுகின்றோம். இந்த கலியுகத்தில் பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சர், பிரதமர், அவர்களுடைய பங்களாக்கள்லாம் எவ்வளோ முதல் தரமாக இருக்கிறது. அங்கே சத்தியுகத்தில் உங்களுக்கு பசுக்கள் முதலானவை கூட, உங்களுடைய ஆசனங்கள், அதாவது பர்னிச்சர்கள் கூட முழுவதும் அது போல முதல் தரமானதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக ஆகிறீர்கள்? மனிதர்களாக இன்று இருக்கிறீர்கள், நாளைக்கு தேவதைகளாக ஆகப் போகிறீர்கள். அங்கே உங்களுக்காக மாளிகையில் கூட வைர வைடூரியங்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அங்கே உங்களுடைய பர்னிச்சர்கள் தங்கத்தாலானதாக, முதல் தரமானதாக இருக்கும். இங்கே ஊஞ்சல் முதலானவை அனைத்துமே மிகவும் கீழ்த்தரமானதாக இருக்கிறது. அங்கேயோ அனைத்து பொருட்களுமே முதல் தரமான வைர வைடூரியங்களானதாக இருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ருத்ர ஞான யஜ்ஜம். யஜ்ஜம் என்றால் வேள்வி. எப்பொழுதுமே ஒரு சுபமான மங்களகாரியம் நடக்க வேண்டும் என்றால் யஜ்ஜம், வேள்வி வளர்த்துகிறார்கள் இல்லையா? அதே போலத்தை அந்த பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்காக தந்தை வருகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவும், தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகம், சொர்க்கமாக மாற்றுவதற்காகவும் தந்தை வருகின்றார். அப்போ அது அப்படி ஆகணும்னா யோக பலத்தால் தான் படைக்கப்பட முடியும். ஆகவே எப்பொழுது வருகின்றார் என்றும் கூறுகின்றார். பக்தி, எல்லாருடைய பக்தி முடிவடையும் போது பகவான் ருத்ர ஞான யஜ்ஜத்தை படைக்கிறார். சத்தியுகத்தில் யஜ்ஜமோ பக்தியோ எதுவுமே இருக்காது. இந்த சமயத்தில் தான் அழிவற்ற தந்தை வந்து அழிவற்ற ருத்ர ஞான யஜ்ஜத்தை படைக்கின்றார். பின்னர் இதனுடைய புகழ் பாடப்படுகிறது. பக்தி எப்போதுமே நடந்து கொண்டிருக்காது. பக்தி மற்றும் ஞானம் நிறைய வித்தியாசம். பக்தி இரவாகும், ஞானம் பகலாகும். தந்தை வந்து பகலாக ஆக்குகின்றார். காரிருளில் இருந்தும் ஐந்து விகாரங்கள் விடியில் அகப்பட்டு கொண்டு பக்தி செய்து கொண்டிருந்தோம், தூய்மையற்றவர்களாக இருந்தோம். அதனால் துக்கம் நிறைய இருந்தது. அதனால் தான் கூவி கூவி அழைத்தோம். தந்தை வந்து இப்பொழுது நம்முடைய துக்கத்தை எல்லாம் நீக்கி சுகத்துக்கான வழியை காட்டுகின்றார். இல்லற விவகாரங்களில் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் தூய்மையாக தந்தை கூறுகின்ற ஸ்ரீமத்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த யஜ்ஜத்தை அவர் வரும்பொழுது தான் படைக்கின்றார். அங்கே பிராமணர்கள் தானே அமருவார்கள் வேள்வியை. நாம் எல்லாம் யார்? தூய்மையான சங்கமயுக புருஷோத்தம பிராமணர்கள், உத்தமத்திலும் உத்தமமான பிராமணர்களாக இருக்கின்றோம். வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது, தந்தைக்கு தெரியும், ஆத்மாக்களுக்கு தெரியும். ஆகவே தந்தை தான் இந்த வேள்வியை படைக்கின்றார் உலக நன்மைக்கான காரியத்திற்காக. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை கூட மிகப்பெரிய மந்திரவாதி. அவருடைய மகிமைகளில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் நிறைய நிறைய மந்திர தந்திரங்களை எல்லாம் செய்து காட்டுகின்றனர். குகைகளில் சென்று அமர்கின்றனர். எத்தனையோ அட்டயோகம், ஒத்தகாலில் தவம் இருந்து, சாப்பிடாமையே இருந்து, அப்படியெல்லாம் நெருப்பில் கூட நடந்து காட்டுறாங்க இல்லைங்களா? தன்னுடைய மந்திர சக்தியெல்லாம் ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றி காட்டுறாங்க. அதெல்லாம் ஸ்தூல விஷயப்பட்டது. இப்பேற்பட்ட பகவானுக்கு கூட மந்திரவாதி, ரத்ன வியாபாரி, வியாபாரி என்றெல்லாம் மகிமைகள் இருக்கிறதல்லவா?
கண்டிப்பாக சைத்தன்யமானவர் அல்லவா? நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என சொல்லவும் செய்கிறார். மந்திரவாதி அல்லவா? எப்பேற்பட்ட மந்திர ஜாலம் காட்டுகின்றார். மனிதரை தேவதையாக மாற்றுகின்றார். பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசனாக இருக்குகின்றார். இப்படிப்பட்ட மாயாஜாலம் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றார் தந்தை. ஆகவே இப்பேற்பட்ட மந்திரவாதி வந்து நம்ம கல் புத்தியெல்லாம் தங்க புத்தியாக மாற்றுகின்றார். ஆகவே இவர் மிகப்பெரிய எல்லையற்ற மந்திரவாதி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 11/1/2021 சாக்கார முரளி ஞான சிந்தனை. தந்தையை அறிந்து கொள்ளாத காரணத்தால் தான் தூய்மை இழந்து விட்டனர். முட்களை மலராக்குகிறார், ஆகையால் மகிமை பாடுகின்றனர். முட்களை மலராக்கும் பாபா, தந்தையின் மீது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்! லௌகிக தந்தையோ உங்களை சாக்கடையில் போடுகிறார். சிவத்தந்தை 21 பிறவிகளுக்கு உங்களை சாக்கடையிலிருந்து வெளியேற்றி தூய்மையாக்குகிறார். தந்தை தூய்மையற்றவரை தூய்மைப்படுத்த வருகிறார் என்பது யாருடைய சிந்தனையிலும் வருவதில்லை. குழந்தைகளுக்கு தந்தையின் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும்! பாபா நம்மை உலகின் எஜமானாக ஆக்குகிறார். மிகவும் அன்பான தந்தை ஆவார். அவரை விடவும் அன்பான பொருள் எதுவும் இருக்க முடியாது. தந்தை விகாரி உலகத்தை படைக்க மாட்டார். விகாரத்தில்தான் துக்கம் உள்ளது. சுகத்தில் அந்த தந்தையை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. துக்கத்தில் நினைவு செய்கின்றனர். மேலும் நினைவும் கூட ஆத்மாதான் செய்கிறது. பாரதத்தில்தான் பாபா பாபா என சொல்கின்றனர். இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபா உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். தந்தையையே தெரிந்து கொள்வது கிடையாது. எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகின்றனர். ஒரு சிலர் அகண்ட ஜோதி தத்துவம் என சொல்லுகின்றனர். சிலர் அவர் பெயர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றனர். கங்கை யமுனை சத்தியுகத்திலும் இருக்கும். கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் விளையாடுகிறார் என சொல்கின்றனர். இப்படி எந்த விஷயமும் கிடையாது. அவர் சத்தியுகத்தின் இளவரசர். மிகவும் நல்ல முறையில் அவர் வளர்க்கப்படுகிறார். மலரல்லவா? மலர்கள் எவ்வளவு நன்றாக அழகாக இருக்கின்றன. தந்தை கணக்கும் கூட சொல்லியிருக்கிறார். அனைவரையும் விட முன்னதாக பக்தி நீங்கள்தான் செய்கிறீர்கள்.